ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரிஷி 404 சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எனக்கும் என்னோடய தம்பிக்கும் 1 vs 1 மோதணும். அது இன்றைக்கி கிடச்ச ரூம் கார்டாச்சு, இன்றைக்கே செலவு பண்ணி காலி பண்ணியாச்சு. இதுக்கே நம்ம டெசர்ட்டிகள் ப்ளஸ் இதோட தெரிஞ்சிட்ருக்கோம். எதுக்கு எதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 26 நிமிஷம் வீடியோ போணுச்சு. ஸோ என்னால் வந்து அவ்வளோ நேரம்லாம் வந்து பேசிகிட்டே இருக்க முடியாது, வாய் வலிக்க வலிக்க. அதனால் வேகமாக ஆக்கிவிட்டேன் வீடியோவை, தப்பாடுத்துக்காதீங்க. அப்புறம் 1 வாரம் கழித்து உங்களை சந்திக்கிறேன். எத்தனை பேர் என் மேலே காண்டானீங்க, ஐ மீன் எத்தனை பேர் என் வீடியோக்காண்டி வெயிட் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் 3K தொட போகிறோம், அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வந்து 3K வேகமாக தொட்டுடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணி விட்டு பாருங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என் கூட 1 vs 1 மோதணும், இல்லாட்டி ரூம் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி விட்ருக்கணும். நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம் உங்கள் ஐடியை நீங்கள் சென்ட் பண்ணும்போது நான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புவேன். லெட்ஸ் ஜாயின் ப்ளே, அவ்வளோதான். ஓகே, இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணேன், டென்ஷன் ஆகி போச்சு எனக்கு. வீடியோ போடாமல் லைவ் போடாமல் எனக்கே வெறுத்து போச்சு. அதேசமயம் 12th அதையும் வேற படித்து தொலையணும், சேனல் வேறு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம சேனலையும் பவர் பக்கம் பார்த்தாகணும். அதனால தான் ரிஸ்க் எடுத்து இதையும் செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் திட்டுனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இறங்கி இந்த வேலையை செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்காண்டியாச்சும் லைக் பண்ணி விட்ருங்க, இன்னும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணாமலே பார்த்துட்ருப்பீங்க, அப்படி பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிடுங்க கைஸ். நான் திரும்ப திரும்ப அதை ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், செஞ்சு விட்றீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். என் தம்பியை பற்றி சொல்லுன்னா ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா விளாட்ற பிளேயர், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நல்லா விளாடுவார், வேறு என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறதுனே தெரில. தினமும் வீடியோ போட்டு இருந்தால் தான் எப்படி பேசணும், என்ன எதுன்னு தெரியணும். இல்லைனா ஒரு மாதிரி டச் விட்ட மாதிரி தான் எனக்கு இருக்குது, என்ன பேசுகிறதுன்னே தெரில கைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஜிபிடி கேமிங் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1 vs 1 போட்டிருந்தோம். ஸோ அவரோட அவர் யாருன்னு தெரில அப்படின்னா, அவரும் வந்து ஒரு யூடியூபர் தான், ஃப்ரீ ஃபயரில் என் கூட ஃப்ரெண்டானவர், நல்ல சூப்பரான ஒரு ப்ரோ பிளேயர். அவரோட சேனல் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு தர அதே அன்பையும் ஆதரவையும் அவங்களுக்கும் தந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் என் சேனல் இப்போ வந்து 3000 தொடப்போகுது. ஸோ அதே மாதிரி அவரோட சேனலும் வேகமாக ஹிட் ஆகணும், அது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் என்ன இருக்குது, மொபைல் ஃபோன், அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் ஏன் அந்த லிங்க் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அதைத்தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் சாவு. ஓகே ஓகே, போவோம் போவோம். எத்தனை பேர் நம்மளோட லைவெல்லாம் மிஸ் பண்ணிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை எத்தனை பேர் மிஸ் பண்ணிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ போட்டதுக்கு காரணமே இன்றைக்கி என்ன நாள், நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே. அது இல்லாமல் நம்ம சேனல் ஆரம்பித்து இதோட இது வந்து 10th மாதம் 10 மந்த்ஸ் ஆயிடுச்சு இன்னையோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி. அதனால் இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற கண்டி தான். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே விஷ் பண்ணணும். ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா அவருக்காக ஏதாச்சும் ஒரு கவிதையை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அந்த கவிதையை கூட நீங்கள் அப்படியே டைப் பண்ணி விடுங்க. இல்லைனா என்னோடய இன்ஸ்டாவுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்கள பற்றி எதாவது வரைஞ்சிருக்கேன். இப்போ மகாத்மா காந்திஜி அவர்கள்லாம் அவரை வரைஞ்சிருக்கேன், அவர் சொன்னதை ஏதாச்சும் ஒரு குவாட் எழுதலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும்.
அதையும் நம்ம ஒரு நாள் நம்மளோட சேனலில் காட்டுவோம், உங்கள் பேரோட சொல்லி காட்டுவோம். அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. கிவ்அவே கிவ்அவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலேன்னு சொல்லிட்டு ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து இப்போ படிக்கிற பையன், என்கிட்ட காசு கிடையாது, நான் எந்த வேலைக்கும் போய் சம்பாதிக்கவும் இல்லை. சப்போஸ் அப்படி சம்பாதிக்கிற அப்படியே ஆன்லைன்லேயே சம்பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வே இருந்துச்சு, லீகலான வே இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் சம்பாதிச்சு கிவ்அவே கண்டக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ரைட், ஓகே. வேறு என்ன பேசுகிறது, வேறு என்ன பேசுகிறது. இன்னும் 2 மாதம் போணுச்சுன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆயிரும், அதுக்குள்ளார நம்ம 3K தொடணும். ஸோ ஃபஸ்ட்டாக ஷேர் பண்ணிவிடுங்க, நம்ம 3K 4K 5K தொடணும். அப்போ தான் நான் ஆரம்பித்து நான் பண்ணதுக்கெலாம் சம்திங் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கரெக்டாக டைம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி 60 கோளாறு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனை தான், அதுக்கான சோர்ஸ் கரெக்டாக உங்கள் கையில் இருக்கா, எப்போவுமே ஒரு மொபைல் இருக்கணும், ஒரு மொபைல் டேட்டா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிவிடலாம். ரைட், ஓகே. வேறு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே 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 ஓகே. அப்புறம் இந்த மேட்சில் பார்த்திங்கன்னா நான் வந்து பாயா போட மாட்டேன், தோற்று தான் போயிருப்பேன் தம்பிக்கிட்ட. ஏன்னா அவர் வந்து அல்ட்ரா அல்ட்ரா ப்ரோ பிளேயர், நம்ம வந்து நூபுக்குட்டி, இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்க நூபுக்குட்டி. அது மட்டும் இல்லை, வந்து நான் இப்போ தான் க்ளோவாலெலாம் எப்படி ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி க்ளோவால் போட்டு நான் விளாண்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி விளாண்டுருக்கேன் ஃபாஸ்ட்டாக போடணும்னு. ஸோ என்னோடய அந்த ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை சரி வராது அப்படின்னா அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லி திட்டி விடுங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம தம்பி தான் அப்பப்போ மெடிக்கல் சுற்றணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு பக்கத்துலேருந்து சொல்லிகிட்டே இருந்தனால நம்மளும் வெயிட் பண்ணிவிட்டுருவோம் பக்கம் மெடிக்கலில் சுற்றிக்கிட்டோன்னு. ஆனால் இப்போ இவ்வளோ சுற்றின வேகத்துக்கு வந்து டம்முன்னு நம்ம மண்டையடிச்சு காலி பண்ணிடலாம். சாப்பிட சாப்பிட சாவே. ரைட்டு, ஓகே. இந்த மாதிரி ஒரு கேம் பிளே நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது சுட்டு டக்குன்னு உட்காந்து க்ளோவால் போடுறது அதெல்லாம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க, பிடிக்கலன்னா டே நீ என்னடா க்ளோவால் போடுற, நீ ஒரு கிறுக்குப்பாடா, நீ ஒரு நோபுடா, நீ ஒரு வேஸ்ட்டு பிளேயரா அப்படின்னு சொல்லி திட்டி விடுங்க. ஜஸ்ட்டு என் கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு கமெண்ட், ஏன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்ன வரைக்கும் நான் ஒரு கமெண்ட்ஸுமே இக்னோர் பண்ணதில்லை, கண்டிப்பாக அதுக்கு ஹார்ட் போட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் நான் அடுத்தது பார்ப்பேன். பிகாஸ் எனக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லை, இனிமேல் வந்து வீடியோ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் போட முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நிறையா வேலை இருக்குது, படிக்கிற வேலை, அப்புறம் வீட்லேயுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் எங்கள் வீடியோ. இந்த தடவை வந்து வீடியோ போட பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். லைவ் ஸ்ட்ரீம் அப்லோட் ஆனதுக்கப்புறம் கூட எனக்கு பார்க்காம லைவ் வந்து இதே கூட ¡Gracias!
பழைய பேரை மறக்க முடியும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. பை. See you on next video. Bye bye bye.